வெல்கம் டு ஃபுட் மை வேர்ல்ட். நம்ம பொதுவாக மாம்பழம் சீசனில் மாம்பழம் வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்திருப்போம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி மேங்கோ புட்டிங். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். இந்த மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு அது உள்ள பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. உங்களோட மாம்பழம் எந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கோ அதுக்கேற்றது போல் சுகரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 1/4 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 பின்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் பால் சேர்த்துட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விடுங்கங்க. ஒரு 2 இல்லை 3 நிமிஷத்தில் இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்குமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துட்டு திக்காகவும் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன்ஸ்லரி சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அது கூட 1/4 கப் பால் சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை கலந்து விடுங்கங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் நல்லா திக்காகும். அது வரைக்கும் மட்டும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனேவே இதை செட் பண்ணிவிடுங்கங்க. எந்த பவுலில் செட் பண்ணுறீங்களோ அந்த பவுலில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர்லேயே கூலாக விடுங்கங்க. கூலானதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டிங் சூப்பராக செட் ஆகியிருக்கு. இதை வேறு ஒரு பிளேட்டில் டீமோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மேங்கோ புட்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுட் மை வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்போவும் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.